வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப் கேக் மோல்டு எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அதாவது நம்ம பசங்களோட நோட்டு பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த நோட்டு பேப்பர் மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான கப் கேக் மோல்டு எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனல் சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த கப் கேக் மோல்டு எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி அதுக்காக ஒரு நோட்டு பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். நோட்டு பேப்பர் எடுக்கும்போது கோடு போடாத நோட்டாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த மோல்டு செய்யும் போது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இதை என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க, அடுத்ததான் இப்படி மடிச்சிக்கோங்க. நான் மடிக்கிறது காமிக்கிறேன் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல கப் கேக் வந்து கப் கேக் மோல்டு வந்து பெருசாக வேணும்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நார்மல் சைஸ்க்கு இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை விரித்து பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை மறுபடியும் என்ன செய்றீங்கன்னா, எப்படி மடிச்சிங்களோ அதே போல் மடிச்சுட்டு இப்போ அடுத்து தான் இந்த இடத்துலேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இப்படி மடித்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி அழுத்தினாலையா, இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை மறுபடியும் என்ன செய்கிறீங்கன்னா, முதல்ல எப்படி மடிச்சிங்களோ அதே போல் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதை என்ன செய்யணும்னா, நல்லா வந்து ஒரு கீழே மடித்ததை நல்லா ஒரு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து லேசாக விரிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடம் இருக்குல்லையா, இந்த ஓரங்களை அழகாக மெல்லிசாக உங்களாட்டி எந்த அளவுக்கு மெல்லிசாக மடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மெல்லிசாக மடிச்சுக்கோங்க. எப்படி மடிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் நினச்சிருப்போம்னா ஒரு மாதிரி வந்து பேப்பரில் காத்தாடி மாதிரி செஞ்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம அதில் பெருசு பெருசாக மடிப்போம், இதில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, மடிக்கும் போது கீழே வந்து கீழே வரையும் போயிடக்கூடாது. இந்த முடையெல்லாம் வலைசாக மடிச்சு விட்டமே அது வரைக்கும் போயிடக்கூடாது, அதை மடித்தமே மடித்ததுக்கு மேலோட ஸ்டாப் பண்ணிடணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம ஒரு ரூபா கூட நமக்கு செலவு கிடையாதுங்க, வீட்டில் இருக்கக்கூடிய நோட்டு பேப்பர் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டில் கப் கேக் செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி கப் கேக் மோல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, இதே போலாம் ஃபுல்லாக மடிச்சிட்டேங்க. அவ்வளோதான், இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் கீழே வரைக்கும் நான் மடிக்கலை, அந்த கடைசியில் நான் லேசாக வந்து இந்த முனையை மடித்து விட்டேனே அது வரைக்கும் நான் மடிக்கலை, அதுக்கு மேலே வரைக்கும் தான் மடிச்சிருக்கேன். இப்போ இது என்ன செய்றீங்கன்னா, அப்படியே ஸ்லோவாக வெறிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே ஸ்லோவாக மடித்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, விரித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சூப்பரான கப் கேக் மோல்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க, உங்களுடைய ஒரு ஒரு லைக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஹெல்ப் ஆகணும்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுமே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.